வணக்கம் உயிர்களே, நீங்க கொடுத்த பேர் ஆதரவை தொடர்ந்து மகாபாரதம் கமெண்ட்ரி அடுத்த எபிசோட் இன்னைக்கு போக போறோம். எஸ், அடுத்த எபிசோட் இப்ப என்னன்னு பாத்துடுறோம். சங்க ஊதுறாங்க, சங்க ஊதி வார வந்து அன்னைக்கு நாளை தொடக்கிறாங்க. தொடக்கிறப்ப பார்த்தோம்னா ரெண்டு பக்கத்து இருந்து அப்படி இப்படி மண்ணு கிளம்புது. அப்படி மம்மி ரிட்டர்ன்ஸ்ல பாத்துருப்பீங்க பாத்தீங்கன்னா, அந்த வில்லன் என்ட்ரி வரப்ப ஒரு மணல்ல வந்து சுருன்னு அப்படி சூறாவளி மாதிரி வந்து கடைசியில வந்து மனுஷன். அடுத்து பாத்துக்கிட்டோம்னா, அந்த திருப்பதாவும் துரோணரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்கிறாங்க. நிக்கிறப்போ வந்து துரோணர் சொல்றாரு, ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டோடனே, இல்ல எனக்கு வந்து கை நடுங்க கூடாது, அப்படின்னா வந்து நீ செஞ்ச அதர்மம் எனக்கு ஏதாச்சும் ஆணித்தரமா சொல்லு, அப்புறம் நான் வந்து என் கை நடங்காது, நான் வந்து வில்லைவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டயலாக் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிருக்கும்போது பாத்தீங்கன்னா, அவரே சொல்லிட்டு அவருக்கே ஃபிளாஷ்பேக் தோணுது. அந்த பாஞ்சாலியோட துயிலூர் கீழே வந்து இவன் வந்து மௌனம் காத்திருப்பாப்புல நம்ம வந்து துரோணர். ஸோ அதை வந்து மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு அப்படியே ஒரு நம்ம ஒரு ஒருத்தனை வில்லன்ட்ட சண்டை போடுறோம்னா அவனோட பண்ண நெகட்டிவ்லாம் நினச்சிக்கிட்டு சண்டை போடணும்னா உங்களுக்கு ஒரு உக்கிரமாக சண்டை போடும் பார்த்தீங்களா. அதுக்காக அந்த ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்க்குறாரு. நினச்சோடனே ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சா, இந்த பாயிண்ட் போதும் அவனை போட்டு தள்ளுறதுன்னு சொல்லிட்டு வில்லடிச்ச டாக்குன்னு குத்துறாப்புல குத்திட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியும் தெரிஞ்ச கதை தானே, துரோணருக்கு வந்து சாக மாட்டார். சும்மா குத்திட்டு டைலாக் பேசிட்டு திரும்பி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவார். இன்னொரு பக்கம் பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், யுதிஷ்டன் பயங்கரமாக சண்டை போட்டுருப்பார். அவர் சண்டை திறன்கள்லாம் பார்க்குறப்போ செம்மையாக இருக்கும். பரவாயில்லையே, ஒத்தாலும் மனுஷன் இத்தனை பேர்த்து ஊடுகட்டி அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஈட்டி தான் வச்சுருப்பாரு. ஈட்டி வச்சுட்டு சிரமம் மாறிட்டு சிலம்பாட்டத்தில் எப்படி நம்ம சிம்பு சிலம்பத்தை சுற்றிக்கிட்டே போகிற மிக்கிற கிருக்கிற சுற்றிக்கிட்டு பிரித்து மேஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு நம்ம கங்கை அமரன், அதாவது கங்கை மேந்தன் பீஸ்மர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஒரு ஐடியா சொல்கிறாரு. யுதிஷ்டிரன் தனியாக சண்டை போட்டுட்ருக்கான், போய் அவனை வந்து நீங்கள் வந்து இப்போ அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுப்பாரு. உடனே எல்லாருமே நெருங்கி வருவாங்க. ஸோ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, துரியோதனன், சகுனி, இப்போ துஷ்டோதனன், இந்த மாதிரி இவங்க வந்து எல்லாருமே வந்து, நான் ஆக்சுவலாக இன்னொரு டிஸ்க்ளைமர் சொல்ல மாட்டேன், நான் சொல்கிறப்ப ப்ரொனன்சேஷன் ஏதாவது தப்பாக சொன்னேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எனக்கு வந்து நான் முதல்வர் பார்க்கறனால எனக்கு வந்து அவ்வளோவா பேர் வந்து வாய்க்குள் நுழையலை, என்னால் முடிஞ்சவங்க சொல்லிட்டுருக்கேன், ஓகேவா. ஸோ அப்படி வந்து சூழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, உடனே எப்படி சிங்கம் படத்தில் வந்து அந்த சீஃப் மினிஸ்டரோட பொண்ணை காப்பாற்றதுக்காக உள்ளே போயிட்டு அந்த லைட் லேம்ப் உடச்சி டக்குன்னு சிக்னல் கொடுப்பாரு புல் அப்படிங்கிறனா ஷூட் பண்ணி, அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே பாண்டவா சைட்லேருந்து ஒரு ஆள் வில்ல மேலே அப்படி வானத்தை நோக்கி விட்டு ஏதோ வந்து சிக்னல் காமிச்சிருவார். இந்த மாதிரி வந்து நம்ம யுதிஷ்டர் வந்து தனியாக வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு, அவருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இன்னொரு ரெஃபரன்ஸ் சொல்லலாம், டக்குன்னு பார்த்தீங்கன்னா பீமன் வந்து தனியாக இருப்பார், சும்மா வந்து லேண்டிங்கில் தான் இருப்பார் நின்றுக்கிட்டு. ஸோ அவர் டக்குனு அந்த இடத்துக்கு போனோம்னா குதிரை வேணும், குதிரை வேணும். எப்படி சீமராஜா படத்தில் வந்து யாருமே எதுவுமே பண்ணாமல் குடு குடுன்னு ஒரு குதிரை வந்து நம்ம சிவகார்த்திகிட்ட வந்து நிற்குமோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீமன்ட்டு வந்து அந்த குதிரை நின்றோம், அவருடனே அது மேலே ஏறி நின்று டக்குன்னு போய் அவரை காப்பாற்றுறதுக்காக விரைந்து செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக என்ன பண்ணணும், யுதிஷ்டிரன் வந்து சிறை தான் பிடிச்சிட்டு போகணும். ஆனால் சகுனியோட மைண்ட் செட் என்னவாக இருக்கணும், அவனை போட்டு தள்ளிடணும், அவனை அவனை காலி பண்ணிட்டு தான் நம்ம இந்த யுத்தத்தை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சகுனியோட மைண்ட் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அன்றைக்கி டே வரும் அப்படியே சூரியன் அஸ்தமனமாக டைம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சகுனிக்கு வந்து டெம்பரேட்டர் ஐயோ என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு துரு துரு துருன்னே இருப்பார். அடிச்சுட்டு இருக்கும்போது யுதிஷ்டிரன் வந்து ஈக்குவலாக மூணு பற்றி சண்டை போடுவார், சண்டை போட்டு ஃபஸ்ட்டு சகுனி அடிப்பார், அடுத்து துரியோதனே அடிப்பார், இந்த மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா, கடைசியில் வந்து சகுனி போய் இவன்ட்ட சொல்லிடுவான், சல்லியன் இருப்பான்ல அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சூரியன் அஸ்தமனம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொல்லணும்னே அவன் வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு டீசர தர்மத்தை பேசுவான், இல்லை நம்ம வந்து இப்படி ஒரு ஆளுக்கு ஒருத்தன் சண்டை பண்ணும் அப்படி வந்து மூணு பேர் எதிர்ப்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீட்ட சொல்லுவான், இது அதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சகுனி மண்டைகள்வான், டக்குன்னு மண்டையை கழுவிட்டு, இல்லை இல்லை நீ வந்து துரியோதனை காப்பாற்றணும், அதுதான் தர்மம், அது தர்மம்னு தெரியல, ஸோ உன்னை நீ போட்டு தெரிஞ்சு சொல்லிட்டு சும்மா இருக்கணும் மண்டையை கழுவி ஈட்டி எடுத்துகிட்டு எரிவான், ஒரே எரிய எரிய சொல்லுவானா எரிய சொல்ப தக்கனை கொள்றதுக்காக எரிவான். இருந்தோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்துக்கிட்டு இருந்த யுத்திரன் வந்து ஐயோ போச்சு இப்படி நம்ம யுதிஷ்டிரன் செத்துட்டானா அந்த போர் இதோட முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துக்கிட்டே இருப்பான். எனக்கு அந்த ஓடி வர ஸ்டார்ட் ஆனே பார்த்தோன்னே எனக்கு ஒரு பயம், எங்கே இந்த பிகில் படத்தில் ராயப்பன் கத்தி சத்த தக்குன்னு குத்திக்கிட்டு இருக்கப்போ விஜய் இந்த மைக்கேல் வந்து மெதுவாக ஓடிக்கிட்டே இருப்பானோ, எனக்கு அந்த அதே மாதிரி வந்து இந்த சீனை முடிச்சிருவாங்களோன்ற பயம், ஐயோ அதே மாதிரி ரொம்ப நேரம் போயிட்டே இருந்துச்சு, ஓடிக்கிட்டே இருக்கேன் அவன் ஈட்டி பறந்து வந்துகிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கேன் ஈட்டி பறந்து வந்துகிட்டே இருக்கு, அடப்பாவி எப்படியாச்சும் போயிடுறா போய் காப்பாத்திடுறா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டே அப்படி ஒரு உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். கடைசியில் பார்த்தா சாட் பீஜியம் போட்டு முடிக்கிற மாதிரி அந்த ஈட்டியில் வந்து அந்த உத்திரன் வந்து குத்து வாங்கி செத்துருவான். அந்த கரெக்டாக வந்து அதோட சூரியன் அஸ்தமனம் ஆயிரும், அந்த டே ஆஃப் ஃபர்ஸ்ட் டே போர் வந்து முடிஞ்சிடும். இதுக்கு நடுவில்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சீன்ஸ்லாம் போயிட்டு இருக்குல்ல, போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த சீன்ஸ்லாம் வந்து உயிர் கொடுக்குறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் நடுவில் வர இந்த பீஜியம் தான், அகிலம் போற்றும் பாரதம் டம் 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 இது இணையில்லாம காவியம் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ணதே இந்த சீனை பார்க்க வைக்கிறதுக்குன்னே. ஸோ இந்த மாதிரி ரெண்டு நாள் அப்படி வரும் டக்குன்னு மகாபாரதம் மகாபாரதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து நடுவில் அப்படி போட்டுட்டு இருக்காங்களா. மேக்ஸிமம் இந்த மகாபாரதம் ஃபுல்லாகவே தூக்கி தாங்கி பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்ஸ் தான், அந்த அந்த ரெண்டு பிஜிஎம் தான் வந்து ஃபுல் எபிசோட்ஸ் ஃபுல் சீசன்ஸ் ஆஃப்
மகாபாரதமே தாங்கி பிடிக்குதுன்னு சொல்லணும். ஸோ டே ஒன் வார் முடிஞ்சிருச்சா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டவாஸில் வந்து ஒரு பேர் இழப்பு ஒன்று இருந்திருக்கு. அவனே வந்து இப்போ கௌரவாஸ் கதை வந்து கொண்டாட்டமாக தானே இருக்கும். ஸோ அவங்க சரி பார்த்தா ரொம்பவே கொண்டாடிக்கிட்டு இருப்பானுங்க. பீஷ்மரோட மைண்ட் வைஸ் அப்போ என்ன தெரியுமா இருந்திருக்கும், டே டே நிப்பாட்டுங்கடா, ராணுவத்தில் அழிஞ்சவங்களோட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம், அந்த ரொம்ப கொண்டாடாதீங்க, காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமாக இருக்கும், அதனால் வந்து தயவுசெய்து கம்மனு கிடங்க, ஓவர் ஆடாதீங்க இந்த யுத்தம் முடிவு வரைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ நினச்சி அதையும் சொல்லுவார் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக வருவாங்க, ஸோ வந்து எல்லாம் அசால்ட்டாக இருக்க வேணாம் அப்படின்ற ஒரு அட்வைஸையும் அவர் கொடுப்பார். லைவ் கமெண்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார், இந்த மாதிரி இப்படி இருக்காங்க, இந்த வியூகத்தை செலுத்துகிறாங்க, எப்படி வந்து கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில் நிற்கிறாரு, ஒரு மிட் ஆஃப் ஏற்றி நிப்பாட்டிருக்காங்க, லாங் ஆனில் லாங் ஆஃப் மட்டும்தான் இருக்குது, லெக் சைடில் ஒரு ஆள் ஃபீல்டர் நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் வந்து வியூகமோட செட்டப் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே எங்கே அப்படி ஒரு ஆள் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு அயர்லாண்ட் இங்கிலாந்து மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சோ, அப்படியே கான்ட்ராஸ்டாக மாறி கடைசியில் பார்த்தோம்னா இந்த வாருக்கு வந்து செகண்ட் டே பார்த்தோம்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து எப்படி ஒரு சுறுசுறுப்பாக பரபரப்பாக போகுமோ அதே மாதிரி ரெண்டு பேரும் ஈக்குவலாக அடிச்சுட்டு முட்டிட்டு மோதிக்கிட்டு பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வந்துட்டாங்க இந்த பாண்டவாஸ். எப்போ வந்து இந்த பேராண்மை படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான், அதில் ஒருத்தி செத்து போவாளா அந்த அஞ்சு பேத்தில் ஒரு ஆள், அப்படி சாகிறப்போ தான் அந்த நாலு பேர் வந்து பத்திரக்காளியாக மாறி எதிரிகளெல்லாம் வந்து வெள்ளக்காரங்கெல்லாம் சுட்டு பிடி சுட்டு போட்டு தருவாங்க. அதே மாதிரி இங்கேயும் இப்படி தான், ஒரு ஆள் இறந்தோடனே வந்து பயங்கரமாக கோவம் வந்துருச்சு, எல்லாருமே வந்து உக்கிரமாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த கிறிஸ்டர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறாரு, வெற்றிக்கான அடிகள் நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அடி எடுத்து வை அப்படின்னு சொன்னோடனே டக்குனு வில் எடுத்து போடுறாரு மேலே வானத்தில், டக்குன்னு அந்த சல்லியன் அடி தாக்கப்படுறாரு. இப்படி பார்த்துட்டோம்னா ஒவ்வொன்றா சொல்கிறாரு, அடுத்தடி அடுத்தடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சமைக்கிறப்ப சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முதல் வந்து வெங்காயத்தை போட்டுருங்க, அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி முதல் அடி எடுத்து வச்சிட்டியா, அடுத்து ரெண்டாவது அடி எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டனை வந்து ஏதோ நேற்று நைட்டே பிளான் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அவனோட ஒரே பிளான் என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா பீஷ்மரையும் துரோணரையும் வளர்க்குறது தான், ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அந்த படை. ஸோ முதல் வந்து பீஷ்மரை வந்து இதுலேருந்து தூக்கணும், இந்த படையிலேருந்து கொஞ்சம் விலக்கி டிஸ்ட்ராக்ட் பண்ணணுன்ற ஒரே விஷயம் தான் பிளான் பண்ணுவாங்க. யுதிஷ்டனை வந்து அந்த அவங்க தேசத்தை தோக்கி அஸ்தினாபுரத்தை நோக்கி போக சொல்லுவாங்க, அப்படி போனால் வந்து டைவர்ட் ஆவாங்க அப்படின்றதுக்காக பண்ண சொல்லுவார், அதுதான் ரெண்டாவது அடி. அடுத்து பார்த்தோம்னா மூணாவது அடின்னு சொல்லிட்டு பீமனையும் வந்து இது துஷ்டோதனோட சண்டை போட அமைச்சு விட்டுருவார். இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கப்போ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, யுதிஷ்டன் எதுக்கு அங்கே போகிறோம், அஸ்தினாபுரத்தை நோக்கி அங்கே ராஜாவை கொள்ள போகிறோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்ருக்கப்போ சகுனி சொல்லிடுவார், நீங்கள் போங்க, இங்கே வந்து துரியோதனனை பார்த்துக்க நிறையா படை வீரர்கள் வல்லமை மிக்க படை வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை விட்டுருவார். ஸோ அடுத்த எபிசோடில் தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸோடு முடிச்சிருப்பாங்க இந்த எபிசோடை. அவ்வளோதான் கைஸ், இந்த கமெண்ட்ரி இதோட முடிஞ்சிச்சு. நீங்கள் கொடுத்த பேர் ஆதரவுனால தான் இந்த ரெண்டாவது கமெண்ட்ரி எபிசோடும் பண்ணோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து நல்ல இன்ட்ரெஸ்டான எபிசோட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம், உங்களால் நான் உங்களுக்காகவே நான். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் மகாபாரதம் ஃபேன்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள்.